வணக்க மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திமுகவின் முக்கிய எம்பி பதவியில் இருக்கக்கூடிய ராசா அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 2G வழக்கில் மிகப்பெரிய ஊழலும் மிகப்பெரிய சர்ச்சையும் ஏற்படுத்தியதன் காரணமாக அவரை வந்து உடனடியாக கைது செஞ்சு அப்பயே வந்து சிறைக்கு சென்றவர் தான் ராசா அவர்கள். அதன் மூலியமாக ஊழல் செய்யப்பட்டு நிறைய சொத்துக்களை குவிச்சு வச்சிருப்பது தான் தற்பொழுது தெரிய வந்திருக்கும் நிலையில் அமலாக்கத்துறை வந்து அதிரடியாக கிட்டத்தட்ட அவருக்கு சொந்தமான 15 அசையா சொத்துக்களுக்கு அதிரடியாக சீல் வச்சாங்க. சீல் வச்சது மட்டும் இல்லாமல் அவருக்கு சம்பந்தப்பட்ட இன்னும் எங்கெங்கெல்லாம் இடங்கள் இருக்கோ அதன் எல்லா இடத்துலையுமே தீவிரமாக சோதனையும் நடத்தப்பட்டது. அதே மாதிரி தான் ஊட்டியில் இருக்கக்கூடிய அவருக்கு சொந்தமான பங்களாவிலும் சோதனை நடத்தப்பட்டது. கோவையில் இருக்கக்கூடிய அவருடைய வீடு, அவருடைய அலுவலகம், அது மட்டும் இல்லாமல் ஊட்டியில் இருக்கக்கூடிய டீ எஸ்டேட் ஃபேக்டரி, இது போன்ற நிறைய இடங்களில் வந்து தீவிரமாக சோதனை நடத்தப்பட்டது. பல்வேறு இடங்களில் அவருக்கு எதிராக நிறைய பணங்களும் நிறைய ஆவணங்களும் வந்து கைப்பற்றப்பட்ட நிலையில் இது குறித்து அமலாக்கத்துறை வந்து தீவிரமாக அவரை வந்து விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து அவருக்கு சம்மன் அனுப்பியும் இதுவரைக்கும் ராசா அவர்கள் வந்து ஆஜராகவில்லை அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை தற்பொழுது அவரை வந்து கைது செய்து விசாரணை நடத்த போவதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2G முறைகேடு வழக்கில் வந்து ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றவர் தான் ராசா அவர்கள். அதனைத் தொடர்ந்து அதன் மூலியமாக எங்கெங்கெல்லாம் சொத்துக்கள் வாங்கி எவ்வளவு சொத்துக்கள் வந்து ஊழல் பண்ணி எவ்வளவு சொத்துக்கள் வாங்கியிருக்காரோ அதை எல்லாத்துக்குமே வந்து அமலாக்கத்துறை வந்து பார்த்துட்டு அது வந்து கிட்டத்தட்ட 15 அசையா சொத்துக்களின் மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 55 கோடி ரூபாய் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை வந்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 47 ஏக்கரா டி எஸ்டேட்டையுமே வந்து அதிரடியாக முடக்கினாங்க. இதனைத் தொடர்ந்து ராசா அவர்கள் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்த நிலையில் தான் அவருக்கு சமன் அனுப்பியும் நீங்கள் ஆஜராக வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் ஆஜராகவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இப்போ அவர் மீது வந்து அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி அவரை வந்து கைது செஞ்சு விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றத்தில் வழக்கப்பட்டு அதுக்கான நீதிமன்றமும் அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருந்த நிலையில் இப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து ராசா அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து சர்ச்சைக்கு உண்டாகி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கோவில் சம்பந்தப்பட்ட இடம், அதுக்கப்புறம் வந்து ஊட்டியில் இருக்கக்கூடிய பங்களா, டீ எஸ்டேட், இது போன்ற எல்லா இடத்துலையுமே சோதனை நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட கணக்கில் வராத நிறைய பணங்களை வந்து அமலாக்கத்துறை வந்து சோதனையில் எடுத்தப்பட்டதாகவும், அந்த பணங்கள் எல்லாமே அரசியலுக்காக வாங்கி மறைமுகமாக வைக்கப்பட்ட அந்த பணமும் கருப்பு பணமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறைக்கு தெரிய வந்திருக்கு. இன்னும் வந்து நிறைய பணங்கள் தோண்ட தோண்ட அல்ல அல்ல வந்து நிறைய பணங்கள் கிடைக்கப் போகுது. எம்பியாக இருக்கக்கூடிய ராசா ஆகட்டும், எம்பி ஜெகத் தச்சிகன் ஆகட்டும், பல்வேறு ஊழல்வாதிகளாக இருக்கக்கூடிய பல்வேறு திமுகவில் இருக்கக்கூடிய நிறைய அமைச்சர்களும் நிறைய பேர் வந்து ஊழல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ 3வது அமைச்சராக ஏவா வேலா அவர்கள் தற்பொழுது ஊழல் வழக்கில் வருமான வரித்துறையிடம் வந்து சிக்கியிருக்காரு. ஏற்கனவே பொன்முடியின் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு இருந்த நிலையில் உயர்நீதிமன்றத்திலும் போயிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜியின் வழக்கும் போயிட்டு இருக்கு. இன்னும் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய 3 அமைச்சர்களை டார்கெட் பண்ணிட்டு இருந்த நிலையில் 2 எம்பிகளையும் வந்து வருமான வரித்துறை வந்து டார்கெட் பண்ணியிருந்தாங்க. அமலாக்கத்துறை வந்து யாரையுமே விட போறதுல எல்லாரையுமே ஸ்கெட்ச் போட்டு யார் யாரெல்லாம் ஊழல் பண்றாங்க லிஸ்ட் போட்டு தரமா தூக்குறாங்க. அதுவும் இல்லாமல் தோண்ட தோண்ட பணமலையில் நினைந்து கொண்டிருக்கிறாங்க வருமான வரித்துறை. எங்கிருந்து எவ்வளோ பணங்கள் வந்தது அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியில் தான் அவங்க இன்னும் வரைக்குமே பார்த்துட்ருக்காங்க. என்ன நடக்கப்போது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த வழக்கில் வந்து நிறைய திருப்பங்கள் இருக்குது. ராசாவின் நிலைமை ரொம்பவே கேள்விக்குறியாக இருக்க போது நம்ம பொறுத்திருந்து பார்க்குற மக்களை தற்பொழுது ராசா அவர்களை கைது செய்வதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.